எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் மறைமுக கூட்டணி வைத்திருப்பதாக டிடிவி தினகரன் குறை கூறியுள்ளார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் பிஜேபி கூட்டணியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து முதுகுளத்தூர் பேருந்து நிலையத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஓபிஎஸ்ஐ வெற்றி பெற செய்தால் மக்களின் கோரிக்கைகளை மத்திய அரசிடம் அவர் எடுத்து செல்வார் என்று தெரிவித்தார். அவர் மீது கொடநாடு கொலை வழக்கு பாய்ந்து விடுமோங்கிற பயம். இன்றைக்கு கோர்ட்ல கேஸ், கைது பண்ணிடக்கூடாது, பழனிசாமியை கைது பண்ணிவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால திமுகவோட திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை சொல்ற கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவுக்கு இன்றைக்கு மக்கள் எதிராக இருக்கிற காரணத்தினால் அந்த வாக்குகளை நாம் பெற்றுவிடுவோம். இப்ப ராமநாதபுரத்துல திமுக எதிரான வாக்குகள் தான் சகோதரர் ஓபிஎஸ் வந்துட கூடாதுங்கிறதுக்காக ரெட்டையில ஒரு வேட்பாளர் எடுத்திருக்காரு. அதுங்க நிக்கிற வேட்பாளர் யார் தெரியுமா? புரட்சி தலைவர் அருப்புக்கோட்டையில போட்டி போட்ட போது 77 அவரை எதிர்த்து போட்டி போட்ட பாலிசாமியுடைய மகன் தான் இன்றைக்கு அதிமுக வேட்பாளர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.